சந்திச்சு வாக்களிக்கணும். சமூக நீதியை படுகொலை செய்த கொள்ளைக்கார கட்சி தான் இந்த பாசிச பாஜக. இந்திய அரசியல் சாசனத்தை படுகொலை செய்த கொடூர கட்சி தான் பாசிச பாஜக. சமதர்ம சமுதாயத்தை வேரோடு அழிக்க போற கட்சி தான் இந்த பாசிச பாஜக. அதனாலதான் சொல்றோம், தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் பிரவோ செய்யற அதிமுக கட்சிக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பாசிச பாஜகவுக்கும் ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒற்றுமை தான் நம்மளோட வெற்றி. ஏன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்தியர்களுக்கிட்ட ஒற்றுமை இல்லாததுனாலதான் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி பல நூறு வருஷங்கள் ஆட்சி பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லாம நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நம்ம பாசிச பாஜக ஓட்டு போட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கார்பரேட் நிறுவனங்கள் உங்ககிட்ட இருக்கிற விவசாய நிலங்களை பறிமுதல் பண்ணி உங்களோட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்ற எரிபொருட்கள் இதனோட விலையெல்லாம் பல மடங்க உயர்த்தி உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் பிடிக்கிட்டு உங்களை வறுமையில தள்ளி பல நூறு வருஷங்களுக்கு கொத்தடிமைகளாகவும் கூலி தொழிலாளியாகவும் உங்களை உருவெடுக்க போறாங்க. அந்த நிலைமை வராம இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். அதனாலதான் சொல்றோம், 8 கோடி தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழின உரிமைகளையும் மீட்டெடுக்க பெரிய சூரியன் சின்னத்திற்கு வாக்கு போடணும்னு சொல்லி ஒவ்வொரு வாக்காளர் வீடா சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், ரேஷன் கடையை மூட போறாங்க, காய்கறி மார்க்கெட்டை மூட போறாங்க, மளிகை கடையை மூட போறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கவும் தடுத்து நிறுத்தவும் எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கில்ல. எடப்பாடியாருக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னலாம் அடுத்து நடக்க போகுதுன்னு. ஆனா வெளியில சொன்னா அசிங்கம், நான் என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி ஊழல் கேஸ்ல இருக்கேன், எந்த நேரத்துல உள்ள போவோம்னு தெரியாது. இது மட்டும் இல்லாம சலூன் கடை, செல்போன் கடை, டீ கடை, பாத்திர கடை, துணி கடை, ஹோட்டல் எல்லாத்தையுமே மூட போறாங்க. எல்லா ஊர்லயும் ஷாப்பிங் மால் கட்ட போறாங்க. அந்த கட்டிடத்தை கட்டத்தான் விவசாய நிலத்தை புடுங்குறாங்க. இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த பேங்கிங் செக்டார் பிரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வங்கிகள் தனியார் மயமாக்கல், அதாவது அம்பானி அதானியா பேங்க ஓபன் பண்ண போறாங்க, இப்ப இருக்கிற பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க. நீங்க பணம் பேங்க்ல போட்டதுக்கு அப்புறம் பேங்க க்ளோஸ் பண்ணிட்டா நீங்க யாருகிட்ட போய் கேட்பீங்க? கோர்ட்ல உங்க கேஸ் எடுக்க மாட்டாங்க, ஜட்ஜி எல்லாம் அவங்க ஆளுதான் வச்சிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளேயே உங்களை விட மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஓட்டு போட்டியில பொதுமக்கள் ஓட்ட திருடக்கூடாதுன்னு பொதுநல மனுவில் ஒரு கேஸ் போட போனோம், சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜி எங்க கேஸ் எடுக்கல, டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. இதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும் வரும். அது மட்டும் இல்லாம எல்ஐசியில் இருக்க பணத்தை திருடதான் எல்ஐசி தனியார் மயமாக்கல்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து விமான நிலையம் தனியார் மயமாக்கல், அதாவது விமான நிலையத்துல பிளைட் டிக்கெட் விலை, அதாவது அரசாங்கத்திட்ட இருக்கும்போது 10,000 ரூபாய் டிக்கெட்டு, இந்த பிளைட் டிக்கெட் விலைய பல மடங்கா உயர்த்திட்டாங்க. நேற்று அரசாங்கத்திட்ட இருந்துச்சு 10,000 ரூபாய் டிக்கெட்டு, அந்த ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் அதானி ஏர்போர்ட் அப்படின்னு மாத்தினாங்க. தனியாருக்கு கொடுத்த உடனே 10,000 ரூபாய் டிக்கெட்ட 18,000 ரூபாய் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, நேற்று நைட்டு வரைக்கும் அரசாங்கத்திட்ட இருந்துச்சு சேம் ஃபிளைட் சேம் டிக்கெட்டு, ஆனா விலை மட்டும் என்னாச்சுன்னா 2 மடங்கு ஆகும். இதான் தனியாருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரயில்வே தனியார் மயமாக்கல், ரயில்வே